ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஷிஹாஸ் ஹோம். நம்ம வீடியோவில் இப்போ பப்பு மிளகாய் சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் பருப்பு, மிளகாய்த்தூள், மூன்று காஞ்சி மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, வெங்காயம் அதுவும் நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு மூணு பல் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம பருப்பை வந்து வேக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பு போட்டாச்சு. இப்போ மூடிடலாம். நமக்கு மூணு விசில் வரட்டும், நல்லா குழைய வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சிடுச்சு. நம்ம எதுவுமே போடல, வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் நம்ம புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். அடுத்தது தக்காளி, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப கார மிளகாத்தூள், நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை நல்லா வந்து மிளகாத்தூள் நெறி போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சலசலன்ட்டு கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பப்பு மிளகாய் சாம்பார் இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. நான் கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு சீரகம் போட்டிருக்கேன், அது நல்லா பொரியட்டும். இப்போது பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய், நம்ம நீட்டமாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கிடணும். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட பப்பு மிளகாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அந்த சாம்பாரை வந்து இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, பப்பு மிளகாய் சாம்பார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி சாம்பார் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.